ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சிலோன் தமிழ் டெக்னீஷியன் என்ற யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலாக டெக்னிக்கல் சம்பந்தமான மற்றும் ரிப்பேரிங் சம்பந்தமான தகவல்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏதாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த சேனல் ஊடாக ஏதாவது தகவலை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ளிஃபையர் அதில் வந்த பிரச்சனைகளை என்னென்று சால்வ் பண்ணுறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து சேர்ந்திருந்தார். அவர் தரும்போது சொன்னார், பாட்டு கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேரை போயிட்டு வந்து திரும்ப போடக்குள்ள வேலை செய்யலைன்னு சொல்லி தான் தந்திருந்தார். அப்போ நான் கலட்டி பார்த்துட்டு இது அப்படியான பழுது இல்லையே, இது போட்டு பாவிக்கக்குள்ள தான் இந்த பழுது வந்திருக்கும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு அவர்கிட்ட கேட்டேன். நான் விடுத்து விடுத்து கேட்கக்குள்ள போகிறார். மகனார் எடுத்து போட்டிருக்கார் கூட இருக்குன்னு. அப்போ அந்த மகன் எடுத்து போட்டிருக்கிறார். அது எப்படி போட்டிருக்கார், இந்த அம்ப்ளிஃபையர் வந்து டிசி இன்புட்டும் இருக்குது, ஏசி இன்புட்டும் இருக்குது. பட்டிலிருந்து டிரெக்டாக பட்டி 12 வோல்டேஜை கொடுத்தும் பாவிக்கலாம், இன்புட் வோல்டேஜாக ஏசியை கொடுத்தும் பாவிக்கலாம். சில அம்ப்ளிஃபையர்கள் வந்து ஏசி மட்டும்தான் இருக்கும், இது ஏசி டு டிசி. அப்போ அவ மகனார் எப்படி அதை அந்த அம்ப்ளிஃபையருக்கு கரண்ட் கொடுத்து அதை பழுதாக்கியிருக்கிறார், என்ன நடந்திருக்கு என்றதை நான் அதை சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அதில் அவங்க ஏற்கனவே இருந்த பழுது என்ன, அதை எப்படி சரி செய்கிறது. இதில் ரெண்டு பழுது இருக்குது, ஒன்று வந்து பவர் பிரச்சனை, ஒன்று சவுண்ட் பிரச்சனை. இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த பிரச்சனை வந்து சவுண்ட் பிரச்சனையும் இருந்திருக்குது. இப்போ ஏற்படுத்தப்பட்ட பழுது வந்து பவர் பிரச்சனை. அப்போ ரெண்டையும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். மகனார் அதுக்கு என்ன செய்திருக்கிறார், இனி அந்த பழுது வராமல் நான் என்ன செய்திருக்கேன்ன்றதையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் நான் இப்போ இதான் அம்ப்ளிஃபையர், இதுக்கு பவரை இன் பண்ணி பார்க்குறேன். ஏசி வோல்டேஜ் தான் மெயின் கரண்ட்லேருந்து தான் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து சுவிட்சை போட்டு பார்க்கல, எந்த விதமான பவரும் வர இல்லை. அப்போ நான் இதில் செக் பண்ண போகிற மீட்டரில் ப்ரைமரி, அடுத்தது ஏசி கோட், அந்த ஏசி கோட் வயர், சுவிட்ச், ஃபியூஸ், இதுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வெளியில் எப்படியே அப்படி வர கலட்டாமலே வெளியில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் மீட்டரை ஓம்ஸில் விட்டுட்டு இதில் ஏசி கோட் வயர்ன்ற ரெண்டு டெஸ்ட் பாயிண்ட்டையும் வந்து மீட்டர் இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் டச் பண்ணி கொண்டு என்ன செய்ய போகிறோம்னா, சுவிட்சை ஆம்ப்ளிஃபையர்ன்ற சுவிட்சை ஓன் பண்ண போகிறோம். ஓன் பண்ணக்குள்ள மீட்டரில் என்ன நடக்கும், ஒரு ரீடிங்கோட காட்டும். இந்த ரீடிங் காட்டாட்டி ஃபியூஸ் பிரச்சனையாக இருக்கலாம், பயர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சுவிட்ச் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ப்ரைமரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனையாக. இது ப்ரைமரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இன் பண்ணுற வோல்டேஜில் எந்த பிரச்சனையும் இல்லாதால் அங்கே மீட்டரில் ரீடிங் காட்டுது. நம்ம இப்போ கலட்டி போட்டு செகண்டரி பக்கம் தான் பிரச்சனையை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பின் பேக் ஒன்று கட்டி இருக்குது. அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே இது வந்து ஒரு இதுதான் பட்டியிலேயோ ஏதோ ஒன்று மாறி கரண்டாக கொடுத்ததால் அந்த ரெக்டிஃபையர் அடித்து இவங்க ரெக்டிஃபையரை கழுவி போட்டு நாலு டயோட்டை போட்டு அந்த ரெக்டிஃபையரை போட்டு சுவிங் பேக்கில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த ரெக்டிஃபையர் சரியாக இருக்கின்றத செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும் போதிலே அதில் ஒரு புகை ஒன்று வருது, பார்த்தீங்களா தெரியும். அப்போ இந்த ரெக்டிஃபையர் வந்து ஷார்ட் ஆகிட்டுது, அப்படியே பாருங்கள், அதில் ஒரு புகை வருது, ஹீட் ஆகி அது புகைக்குது. அப்போ இந்த ரெக்டிஃபையர் தான் பிரச்சனையாக இருக்குது. ரெக்டிஃபையர் ஷார்ட்டால் தான் நாங்கள் ஆம்பில் வந்து கரண்ட் அவுட் பண்ணலை. அப்படி புகைக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெக்டிஃபையரை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு செக் பண்ணி பார்ப்போம்.
இது 2 ஆம்பியர் டயோட்னால் எடுத்து ரெக்டிஃபையராக செய்துட்டு போட்டிருப்பாங்க. இப்போ நான் ரெக்டிஃபையரை கழட்டிட்டு பவரை கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து யூஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து செப்பரேட் பண்ணி தனியாக ஒரு 12 வோல்டேஜ் வருது, ஆம்பிளிஃபையருக்கு வந்து தனியாக வோல்டேஜ் போகக்கூடியமே தான் இருக்குது. அப்போ ரெக்டிஃபையர் சோட்டாரை வந்து ஃபுல்லாகவே கரண்ட் வர மாட்டேன்டுது. இப்போ ரெக்டிஃபையர் கழட்டி போட்டு போட யூஎஸ்பி போர்ட்டுக்கு கரண்ட் வருது. அப்போ யூஎஸ்பி போர்ட்டுக்கு கரண்ட் வருதுன்னா ரெக்டிஃபையர் தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா யூஎஸ்பிக்கு தனியாக ஒரு வோல்டேஜ் வருது, தனியாக 12 வோல்டேஜ் வருது, அதை ரெகுலேட் பண்ணி 5 வோல்டேஜ் ஆக்கி தான் யூஎஸ்பிக்கு வருது. அதனால் 13 வோல்டேஜ் சென்டர் டைப் எடுத்து ஆம்புக்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரெக்டிஃபையர் இருந்த இடம். அதை கலட்டிட்டு தான் நம்ம டயோட்டை போட்டு வயர் அலோட்டி கொடுத்துருந்தவங்க. நம்ம அந்த ரெக்டிஃபையர் அதே ரெக்டிஃபையரையே போட்டு பார்ப்போம். செகண்ட் ஹேண்டாக தான் கலட்டி போடப்போகிறேன். செக் பண்ணி போட்டு பார்ப்போம். செகண்ட் ஹேண்டாக போடுறதுனாலும் நம்ம என்ன செய்யணும், எதுக்குமே டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் பண்ணணும். அது ஏற்கனவே ஷோர்ட்டாக இருக்கா லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் போடணும். அதுக்காக நம்ம மீட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு போடுறோம். இது டிசி வோல்டேஜ் இன்புட், அது பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம பட்டியிலேருந்து டிசி வோல்டேஜை 12 வோல்டேஜை வந்து இன் பண்ணியும் இதில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதான் நடந்திருக்கு. மகனார் என்ன செய்திருக்காருன்றா, இந்த இன்புட் வோல்டேஜ் டிசி பட்டியிலேருந்து கொடுத்துருக்குற ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மாற்றி கொடுத்துருக்குறாரு. மாற்றி சேஃப்டியாக இல்லாததால் அது வந்து ரெக்டிஃபையரை அடிச்சிருக்குது. இப்போ நாங்கள் இனிமேல் அந்த பட்டியில் இருந்த கரண்ட்டை மாற்றி கொடுத்தாலும் இந்த ரெக்டிஃபையரோ வேறு ஐசியோ ஆன்சர் எதுவுமே அடிக்காதபடி எப்படி கொடுக்கலாம்ன்றதை வந்து பாருங்கள். இது 2 ஆம்பியர் டயோட் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த டயோட்டை எடுத்து தான் நான் இப்போ செக்யூரிட்டி பண்ண போகிறேன். இந்த டிசி வோல்டேஜை வந்து இன் பண்ண மாறி கொடுத்தாலும் அடிக்காதபடி போட போகிறோம். இதில் இந்த ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜ் இன்புட் பண்ணுற இந்த பின்னில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த டயோட்டை வந்து ஒட்ட போகிறோம். அனோட்டை வந்து ப்ளஸ் வோல்டேஜ் பக்கம் வைக்கணும், கதோட்டை வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் பக்கம் வைக்கணும். அந்த டயோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த பக்கத்தை வந்து நெகட்டிவ் இப்போ பாசிட்டிவ் பக்கமும் ப்ளஸ் பக்கமும் மற்றதை வந்து மைனஸ் பக்கமும் வைக்க ஒட்டினோம்டா என்ன செய்யணும்டா, இந்த பட்டியிலேருந்து கரண்ட்டை நாங்கள் சரியாக கொடுக்கலாம் அப்படியே சரியாக போவோம். மாறி கொடுத்தோம்டா என்ன செய்யணும்டா, இந்த டயோட்டில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று ஏற்பட்டு என்ன செய்யணும்டா, அங்கால சீக்கிரத்துக்கு கரண்ட் போகாமல் இந்த டயோட் வந்து ஓப்பன் ஆகும்.
அல்லது ஷார்ட் ஆகி எங்களுக்கு இந்த கரண்ட் அங்கால் போக விடாமல் பண்ணுற வேலையை இந்த டயோட் வந்து செய்யும். அதுக்காக தான் நான் இதில் இந்த டயோட்டை போடுறேன். இப்போ அங்கால் ட்ரான்ஸ்ஃபரோ ஐசியோ எது ரெக்டிஃபையரோ எதுவுமே அங்கால் அடிக்காது, வோல்டேஜ் போக விடாது. அப்போ இதிலேருந்தே எங்களை அந்த நாங்கள் கொடு மாறி வோல்டேஜை கரண்ட்டை கொடுக்கக்குள்ள வந்து இதுலேயே இந்த டயோட்டோடைய எங்களை பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்குறேன். இல்லை வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயோட்டில் உள்ள கோடு உள்ள அனோட் பக்கம் வந்து ப்ளஸ் வோல்டேஜுக்கும் கதோட்டை வந்து நெகட்டிவ் வோல்டேஜும் கொடுத்துருக்கேன். கரண்டை மாறி கொடுத்தோம்னா என்ன செய்யணும்னா இந்த டயோட் வந்து ஷார்ட் ஆயிரும், இல்லை ஒரு ஷார்ட் தேக்கிட்டு வந்து இதுக்குள்ளே ஏற்பட்டு அங்கால சேர்க்கிட்டு கரண்ட் போகாமல் தடுக்கப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த பாக்ஸுண்டா அவுட்புட்டுக்கு வர்ற பாக்ஸ் லைன் கொடுக்குற சாக்கெட் பின் தான் இது. இதுவும் வந்து டேமேஜ் ஆகிட்டு இப்போ வேற ஒரு செகண்ட் ஹேண்டில் கலட்டி தான் இதில் போடுறேன். இப்போ சவுண்டை போட்டு பார்ப்போம் என்ன செய்யுது. இந்த யூஎஸ்பி பின்னிலையும் பிரச்சனை இருக்கிறதால அது பிளே ஆகுதில்லை. AUX input motor. The Bluetooth device is ready to pair. Music play motor. Music play motor. Music play motor. சத்தம் நதி கேட்குது, பூவா நடக்கும் என்று சோலை கேட்குது. இப்போ இந்த காமோனிக் பெற சைட்டில் வந்து நாங்கள் மல்டிமீட்டர் அவுட்புட்டு பாக்ஸுண்ட அவுட்புட்டில் வந்து மல்டிமீட்டரை
வோல்டேஜில் விட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது செக் பண்ணி பார்க்கல, இதில் வந்து அந்த காமோனி கூட சேர்ந்து வோல்டேஜும் வரும், லீக்கேஜ் கரண்ட் வரும். அப்படி இந்த வருது பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஐசி ப்ரொசஸ் ஏதாவது ஒன்று இது வந்து லீக்கேஜாக இருக்கும், அதை செக் பண்ணி எடுப்போம். கிட்டத்தட்ட இந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்றரை மணித்தேரம் கிட்ட எடுத்தது. ஏன்னா இது ஒவ்வொன்றா அந்த ஒரு சைட்டுக்குரிய அத்தனை ரெசிஸ்டன்ஸ் டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே காட்டி கழித்து செக் பண்ணி தான் மீட்டரில் நாங்கள் செக் பண்ணி பிடிக்கலாம். அதில் டைம் கூட எடுத்தது. மூன்றரை மணித்தேரம் வீடியோ நான் முக்கியமானதை மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். சவுண்ட் அடிச்சிருக்கு பிள்ளைக்கு ஒன்றும் நல்லா வருது, ஒன்றும் அந்த கேரு நம்ம வருது. முதல் நம்ம அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் கலட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஐம்பத்தொன்று 98 தான் இதில் போட்டிருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபரை கலட்டி செக் பண்ணால் அது மீட்டரில் லீக்கேஜாக எதுவுமே காட்டல, நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. இப்போ மற்ற டிரான்ஸ்ஃபரை கலட்டி செக் பண்ணுறோம் பாருங்கள், அதில் லீக்கேஜ் காட்டுது. என்ன பாருங்கள், இதில் லீக்கேஜ் காட்டுது. அப்போ இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நான் அந்த லீக்கேஜ் காட்டுற டிரான்ஸ்ஃபரை எடுத்துட்டு புது டிரான்ஸ்ஃபரை போட்டு ஒருக்கா சவுண்டை கொடுத்து பார்ப்போம்.
ட்ரா புது ரான்சர் போட்டும் சரி வரல. அப்போ இன்னும் வேறு எங்கேயோ ஏதோ அதோட சேர்ந்த பலது வேறு இருக்குது போல் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றொன்றா கலட்டி கலட்டி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் சின்ன சின்ன அந்த ப்ரியம்புக்கு வந்து சின்ன சின்ன ரான்சர்கள் போட்டிருப்பாங்க. அந்த ரான்சர்களையும் நம்ம கலட்டி செக் பண்ணணும். ரிசிப்ஷனையும் கலட்டி செக் பண்ணணும். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்து பிள்ளையை கண்டுபிடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ரான்சரில் வந்து டவுட்டாக இருக்குது. அதை செக் பண்ணி பார்ப்போம். சி 18-15 ரான்சர் நம்பர் சி 18-15. பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே அவுட்புட்டில் வந்த சி 51-98 அதில் காட்டுற லீக்கேஜ் மாதிரி இந்த ப்ரீ அம்புக்குள்ளே வந்ததும் லீக்கேஜ் காட்டுது. இந்த ரான்சரும் லீக்கேஜ் காட்டுறபடியாக இதை நாங்கள் மாற்ற தான் வேணும். அதில் அதே புது ரான்சரை செக் பண்ணுற மாதிரி லீக்கேஜ் காட்ட இல்லை. அப்போ இந்த பழைய ரான்சரில் வந்து இருந்த போர்ட்டில் இருந்ததில் வந்து லீக்கேஜ் காட்டுது. புது ரான்சரில் வந்து அந்த லீக்கேஜ் காட்டலை. அப்போ இதுவும் ஒரு பழுது தான். அடுத்தது ரெசிஸ்டன் வந்து கலட்டி பார்த்தேன்னா அதுலேயும் டவுட்டாக இருக்குது. நைன் கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுவும் ஓப்பன் ஆகிடுது. அதுலேயும் ரீடிங் காட்டலை. இது மூண்டையும் மாற்றித்தான் நாங்கள் பார்க்கணும். ஒன்று அவுட்புட் ரான்சர், இந்த ப்ரீஎம்புக்குள்ளே வர்ற ரான்சர், அது இந்த ரெசிஸ்டன்ஸ். இதை மூண்டையும் மாற்றி பார்ப்போம். புது ரான்சரையும் ஏற்கனவே இருந்த ரான்சரையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி லீக்கேஜ் காட்டுதுன்னு பாருங்கள். அதே போல் தான் அந்த ரான்சரையும் செக் பண்ணேன். சின்ன ரான்சர் சி 18-15, இது சி 51-98, எல்லாமே லீக்கேஜ் காட்டுறது தான். அப்போ 4 ரான்சரையும் செக் பண்ணி காட்டுறேன்.
அந்த ஓப்பன் ஆகின அந்த ரெசிஸ்டன்ஸ் மற்றும் லீக்கேஜ் காட்டின அந்த ரெண்டு ரான்சரையும் போட்டுட்டேன். போட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதான் இந்த பழதுக்குரிய மூன்று பேர் தான் ஆட்கள். இந்த காமோனிக்கு அல்லது தெளிவு இல்லாமல் கேரி கொண்டு வர்றதுக்குரிய பிரச்சனை. இது வந்து நாங்கள் சரியான நுட்பமாக மீட்டரில் செக் பண்ணி கலட்டி செக் பண்ணால் மட்டும்தான் இந்த பழத்தை கண்டுபிடிக்கலாம். ஏதாச்சும் லீக்கேஜ் மீட்டர்லேயே கொஞ்சம் தான் காட்டும். அதுவும் மீட்டரில் வந்து 1 ohms விட்டோம்னா நாங்கள் கலட்டி 10 ohms மேலே விட்டால் தான் அந்த லீக்கேஜை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் அவதானமாக ஆறுதலாக பொறுமையாக இருந்து தான் இந்த பழத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.